கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பின் நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகம் அண்ணா, தாழ்மையே உன் மேன்மாய். பிரியமான தேவ பிள்ளைகளே, எந்த இடத்துல நீங்கள் தாழ்த்தப்படுறீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். நல்லா கவனிங்க, அதுக்காக மனுஷங்கிட்ட போய் உங்களை தாழ்த்தணும் அப்படின்னு நான் சொல்லலை, பைபிளும் அப்படி சொல்லலை. ஆண்டவருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். நீங்கள் எந்த இடத்துல பிசாசு உங்களை தாழ்த்தினானோ, எந்த இடத்துல மனிதர்கள் உங்களை தாழ்த்தினார்களோ, அந்த இடத்துல கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். வேதாகமத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, யாக்கோபு 4:10 நீங்கள் வாஸ்து பாருங்க. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். தன்னை தாழ்த்துகிறவன் யாரும் உயர்த்தப்படுவான், தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான். இதுதான் வேதாகமத்தினுடைய நீதி. நல்லா கவனிங்க, தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் வேத வசனத்தின்படி தான் செய்வார். வேத வசனத்துக்கு மாறாக ஒரு காரியம் கூட உங்கள் லைஃப்பில் நடக்கவே நடக்காது. எல்லாமே வேத வசனத்தின் அடிப்படையில் தான் கற்று செய்வார். இந்த வேதத்திற்கு என்று சொல்லி சில நீதி நியாயங்கள் எல்லாம் இருக்குது. இந்த வேதத்தினுடைய நீதி உங்களுக்கு ஒரு காரியம் சொல்கிறேன், தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். பாருங்கள், இந்த நெபுகாத் நேச்சர் என்கிற மன்னன், அவனுக்கு அவ்வளவு அறிவு. உலகத்துலேயே அவனுடைய காலம்தான் பொற்காலம். நெபுகாத் நேச்சருடைய காலம் என்ன சொல்கிறாங்கன்னா பொற்காலம் சொல்கிறாங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன்னு, அவன் குளிக்கிறதுக்காக ஒரு பெரிய நதியை, யூப்ரட்டீஸ்ங்கிற ஒரு பெரிய நதியை தன்னுடைய வீட்டுக்குள்ளே அரண்மனைக்குள்ளே கொண்டுட்டு வந்துட்டான். அவன் செய்த தொங்கு தோட்டம் உலகத்தில் அதிசயங்களில் ஒன்று. ஸோ அவ்வளவு ஞானம் படைத்த நெபுகாத்நேச்சர், அவனுக்குள்ள ஒரு பெரிய மேட்டிமை. வேதம் சொல்லுது, தானியேல் 4:20 வாஸ்து பாருங்க, தானியேல் 5:20 இதை வாஸ்து பாருங்க. அவனுக்குள்ள கர்வம், அவனுக்குள்ள மேட்டிமை, அவனுக்குள்ள அக்கந்த வந்த பொழுது அவன் மேலே இருந்து தள்ளப்பட்டான். எப்பவுமே மேலே நம்ம போகணும், மேலே இருந்து தள்ளப்படக்கூடாது. அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. எப்பவுமே உங்கள் லைஃப்பில் நீங்கள் மேலே 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 போயிட்டே இருக்கணும். மேலே இருந்து தள்ளப்படுறீங்கன்னா ஏதோ ஒரு காரியம், லூசிபருடைய ஆவி அப்படி செயல்படுதுன்னு அர்த்தம். ஏன்னா லூசிபரை தான் கற்ற தள்ளினார். மேட்டுமை உள்ளவர்களே கற்ற தள்ளிடுவார். ஏன் அப்படின்னா, தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். வேதத்தில் ஃபுல்லாக வாஸ்து பாருங்கள், 1 Peter 5:5, யாக்கோப்பு 4:6, நீதிமொழிகள் 3:34, இந்த வசனங்கள் எல்லாம் வாஸ்து பாருங்கள். தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார், ஆனால் பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார். இன்றைக்கி உங்களை உயர்த்துகிற ஒரு விசேஷித்த கிருபையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பான, யார் யாரெல்லாம் என்னை உயர்த்தும், நான் உம்முடைய சமூகத்தில் தாழ்த்துகிறேன் என்று தாழ்த்துகிறவர்களோ அத்தனை பேரையும் உயர்த்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமே ஆமே. நிச்சயம் கர்த்தர் உங்களை உயர்த்துவான். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.